ஃபஸ்ட்டு டைமாக கொய்த்தில் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். ஹே ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். ஆக்சுவலாக நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைமாக கொய்த்தில் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னா, சூக்கு ஜும்மா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு. பேர் நிறைய பேருக்கு தெரியும், ஜும்மா சூக்கு, சூக்கு ஜும்மா அந்த மாதிரியான நேமில் சொல்லுவாங்க அந்த இடத்த. இந்த சூக்கு ஜும்மாவில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் செகண்ட்ஸ் ப்ராடக்ட்டும், அண்ட் தென் ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்குமா ப்ராடக்ட்ஸ். ஸோ அதுக்கு தான் இப்போது வந்திருக்கோம். அந்த லாஸ்ட்டுக்கு போகணும் நடந்து. நம்ம ஊரில் இருக்கும் பொழுது எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு துணைக்கு ஒரு ஆள் வேணும். அது இருந்தால் தான் ஒரு இடத்துக்கு நம்ம போவோம். அது இல்லைன்னா, இது இல்லாமல் போகிறதுக்கு நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம வெளிநாடுன்னு வந்துட்டோன்னா அந்த இதை வந்து கொஞ்சம் விட்டுணும். ஏன்னா நானும் அப்படி தான் இருந்தேன் முன்னாடி. ஒரு இடத்துக்கு போகிறோன்னா கம்பெனிக்கு ஒரு ஆள் வேணும். காலையில் வரைக்குமே அப்படி தான் இருந்தேன் ஆக்சுவலாக. அப்புறம் யோசித்தேன், சரி நம்மளே போவோமே அப்படின்னு சொல்லி தான் ஆக்சுவலாக நான் வந்திருக்கேன் இங்கே. இதுக்கு நான் வரணும் அப்படின்னா, என்னோடய ஏரியாவிலேருந்து நான் சிட்டிக்கு போகணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் சிட்டிலேருந்து கிளம்பி இந்த இடத்துக்கு வரணும். இது உள்ளார எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் கேள்விப்பட்டதை வச்சு சொல்கிறேன். செகண்ட்ஸில் இருக்கும் எல்லா ஜாமானுமே, வீட்டுக்கு தேவையானது, அண்ட் தென் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், மொபைல், இது எல்லாமே இங்கே ரொம்ப கம்மி. மொபைல்லாம் ஒரு தினாருக்கு கிடைக்கும், ஃபால்ட் உள்ள மொபைல் ஒரு தினாரு ரெண்டு தினாரு, அதை வாங்கி நம்ம வேலை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க. அதனால தான் சொல்கிறேன், நான் உள்ளே போயிட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ போக ஆரம்பிச்சாச்சு, உள்ளார நடந்து போகணுன்னு சொன்னேன். அதுக்கு இங்கே பாருங்கள், எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ பேர் போகிறாங்க. இது ஒரு இங்கே அவ்வளோ கடை இருக்குது. கிராண்டு, அப்புறமா லூலு, ஜோயா லுகாஸ், பெஸ்ட் யூசிஃபி, எல்லா கடையும் இங்கேயே இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற இடம் தான். நான் நினச்சது செகண்ட்ஸில் மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ட்டு. செம்ம க்ரௌடு, யூயோ அவ்வளோ கார் கிடக்கு. எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு தெரில. இங்கேருந்து எனக்கு பார்க்கும்போதே ரோடு டிராஃபிக்கு, நம்ம நடந்து போகிறது இந்த திருவிழா டைத்துலலாம் நடந்து போவோம்ல, ஒரு நல்ல ஒரு கூட்டத்தில் அந்த மாதிரி ஒரு கூட்டம். உள்ளார போய் பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத. இங்கெல்லாம் வந்தால் காசு நம்ம வச்சுருந்தோன்னா கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். இப்போ என் கையில் ஒரு ரூபா பைசா இல்லை, ரிட்டர்ன் பஸ்ஸுக்கு போகிறதுக்கு தான் காசு இருக்குது. அதை வச்சுக்கிட்டு என்னதை வாங்க போகிறேன் பார்ப்போம் சும்மா. ஸோ உங்களுக்கும் அந்த வீடியோ பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பீங்க, கொய்த்தில் இருக்கிறவங்க வந்து வாங்குவீங்க. இங்கே பாருங்கள், ஒரு ட்ரெஸ். எவ்வளோ பேர் ஒரு ட்ரெஸ் வாங்குறாங்கன்னு இந்த மாதிரி தான் கொய்த்தில் இருக்கிறவங்க வந்து வாங்குவீங்க. ஊரில் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் அவர் யாராக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துப்பீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. உள்ளே போவோம், என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். ஸோ உள்ளே போவோம். இதுதான் என்ட்ரன்ஸ். ஐயோ ஐயோ, இதுக்கு ஒரு மேப்பே இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மேப்பே இருக்குது. ஒரு ஒரு இதுலேயும் ஒரு ஒரு இடத்துல கேன்டீன் 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 மட்டும் போட்டுருக்காங்க. அது மட்டும் தெரியுது சாப்பிட்ற இடம். நம்ம உள்ளே போவோம், பயங்கரமாக இருக்குது. இது இந்த காவா குடிக்கிறதுக்கு எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க அந்த இது. அப்புறமா வாட்சு, கிளாஸஸ், போகிறோம் ஆளுங்க. வீடியோ எடுக்காதயா, பிரச்சனை வருமா சொல்லு, இப்போ பிரச்சனை வந்தால் வரட்டும் அப்படின்ட்டேன். பாருங்க, பர்ஃப்யூமு, அப்புறமா கிளாஸு, அங்கேயும் கிளாஸ் இருக்குங்க. ஜெய்யோ, பயங்கரமாக இருக்கு இடம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் இங்கே. லேடிஸ் நிறையா இருக்கிறனால எனக்கு வீடியோ எடுக்கிறது டவுட்டாக இருக்குது.
இப்போ இந்த கண்ணாடி கடை இருக்குன்னா இது ஒரு கடை கிடையாது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கடை இது உள்ளார இருக்கு. அப்புறமா அப்படியே வந்தோம்னா இங்கே வந்து பர்ஃப்யூம், இந்த பர்ஃப்யூமோட விலை வந்து ஒரு தினார் அரை தினாருக்கெல்லாம் இருக்கு, ஆனால் வாசம் தான் இல்லை. இது வந்து ஒரு வாட்சி கடை, நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து சூப்பராக எடுத்துக்கலாம். அவ்வளோ மாடல் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாடல், நான் பார்த்தா நல்லா இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 5 தினார் சொன்னாங்க, நான் அப்படியே கேட்டேன், 3 தினார் ஃபைனலாக எடுத்துங்கன்ட்டாங்க. நம்ம 2 தினாருக்கு வேணாலும் வாங்கிடலாம் போல, இது அந்த அளவுக்கு ப்ரைஸ் சொல்கிறாங்க. இந்த ஜும்மா சூக்கு அப்படிங்கிறது என்றைக்கு இருக்கும் அப்படின்னா, வியாழக்கிழமை நைட்டு வந்தோம் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க, வெள்ளிக்கிழமை அப்புறமா சனிக்கிழமை, இந்த 2 நாள் மட்டும்தான் இந்த ஜும்மா சூக்கு அப்படிங்கிற அந்த இடம். இங்கே நமக்கு ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கடையாக போகணும்னு அவசியமே இல்லை. இது உள்ளே வந்தால் எல்லாமே இருக்குது, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்படியே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இடத்த, ஒரு குப்பை கூட கிடையாது. இதில் அங்கங்கே கேன்டீன்லாம் இருக்குது, பார்த்தேன், ஏதாச்சும் வேணும்னா நம்ம போய் சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், குமிச்சு போட்டு வச்சுக்கிறாங்க பர்ஃப்யூம், இதோட விலை வெறும் அரை தினாருக்கு வாங்கிட்டு போகலாம், ஆனால் வாசம் தான் இருக்குது. இங்கே வந்து நல்லா நம்ம தேடி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிறத நம்ம ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆனால் தேடணும், எடுத்துடலாம். அப்படி எப்படி சுற்றி இங்கே வந்தாச்சு, இங்கே ஒரு கேன்டீன் இருக்குது, இந்த இடத்த அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்கங்க. வண்டி வந்து சாம குறவுடு, ஐயோ இப்படி இருக்கு. இவ்வளோ நேரம் சுற்றுறது வந்து பர்ஃப்யூமு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஐட்டம் இந்த மாதிரியான ஒரு இது பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸு, இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ட்ரெஸ்ஸு. என்கிட்ட சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா, செகண்ட்ஸில் உள்ளது இருக்கும் இங்கே அப்படின்னாங்க. அப்படிலாம் கிடையாது, பொய், அது பொய், சுத்த பொய், பச்சை பொய், எல்லாமே இருக்குது, ஃப்ரெஷ்ஷும் இருக்குது, செகண்ட்ஸும் இருக்குது. இவ்வளோ நேரம் ட்ரெஸ்ஸு செக்ஷன் உள்ளும் யூடியூப் நானும் பிளாகர். ஓ, சப்ஸ்கிரைப் நானும் பிளாகர் குலன். சப்ஸ்கிரைப் லைக். ஏய் வை, நேனசல். இங்க வந்து Dress தான் நினைச்சா, Dress ஒரு பக்கம், அப்புறம் எல்லாமே இருக்கு, எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் பார்த்தது வந்து ஒரு பக்கம் ட்ரெஸ்ஸு பார்த்தேன், சம பெரிய இடம் ட்ரெஸ்ஸுக்குன்னு. ஆனால் நம்ம தேடணும், ஒன்று ஒன்று வேணும்னா நமக்கு தேடணும், நம்ம தேடுறது கிடைக்கும். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னா, இது ஃபர்னிச்சர், நமக்கு வீட்டுக்கு தேவையான சோஃபா. இது பாருங்கள், சோஃபா இருக்கா, அங்கே வந்து அலமாரி, இந்த பக்கம் வந்தோம்னா கட்டில், இந்த பேச்சுலர் ரூம்ஸுக்கெல்லாம் கட்டில். நம்ம வந்து இது வந்து 20-25 தினார் கொடுத்து வாங்குவோம், பட் இங்கே வந்தோன்னா இன்னும் ஒரு 5 தினார் 6 தினார் நமக்கு வேணும்னா நம்ம அப்படியே போனோமா. இது பாருங்கள், இப்படி ஈஸியாக சூஸ் பண்ணி வாங்கிட்டு வண்டி இருக்கும், எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். பை, எப்படி தோசினார் ஆ சாத்தினார் ஏ கே சாத்தினார் ஏ தோயா ஏகே ஏகே தோயா கித்தனா ஏ மாடல் கித்தனா ஏ 20 கேடி ஏ போல்ட் வாலா பாய் போல்ட் வாலா ஏ லாக் வாலா ஏ வாலா லாக் வாலா ஏ வாலா லாக் வாலா ஏ வாலா நாட்டல் ஓகே ठीक है शुक्रिया பாய் சூப்பர் சூப்பராக இருக்குங்க. அது ஏதோ போல்ட் டைப்பு லாக் டைப்புன்னு சொல்கிறான். நம்ம வந்தோம்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குங்க, நம்ம ஒரு கடைக்கு போனால் கூட இந்தளவு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்க முடியாது. நம்ம கேட்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, எல்லாம் ஆல் ஓவர், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இது இதில் எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு இடம் இருக்குது. அந்த மேப்பு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம், என்ட்ரன்ஸ்லேயே ஒரு மேப்பு காட்டினேன், அந்த மேப்பில் உள்ள மாதிரி தான், ஒரு ஒரு இடம் ஒன்று ஒன்று ஒன்று. ஒரு பக்கம் ட்ரெஸ்ஸு, இன்னொரு பக்கம் ஃபுல்லாகவே ஃபர்னிச்சர் கேஜெட்ஸு, ஒரு பக்கம் ஃபுல்லாக ட்ராவல் ட்ராலி பேக்ஸு, இந்த மாதிரியான ஒரு ஐட்டம் தான் இந்த இடம். இதை பாருங்கள், ஸோ இது உள்ள நம்ம வந்துட்டோம்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்னிச்சர் மட்டும்தான் இதில் இருக்கும். ஃபர்னிச்சர் அண்டு சோஃபாஸ், நம்ம ஹோம் வீட்டுக்கு தேவையான எல்லாமே வந்தோம்னா எடுத்துக்கலாம். இதெல்லாம் செகண்ட்ஸாக ஃப்ரெஷ்ஷான்னு கேட்டிங்கன்னா செகண்ட்ஸு, பட் இவங்க வந்து கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க, அதனால தான் இந்த மாதிரி பை சுற்றிருக்காங்க. இந்த பாருங்கள், இப்போ இந்த சோஃபாவில் வந்து பை சுற்றிருப்பாங்க, ஃப்ரெஷ் மாதிரியே இருக்கும், பட் ஆனால் இது செகண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம எது வேணுமோ வாங்கலாம், நம்ம ஊருக்கு இங்கே வந்து கொடுத்து விடலாமான்னு கேட்டால் கார்கோ போடலாம், கார்கோ போட்டு நம்ம எது வேணுமோ நம்ம கொடுத்து விடலாம், நமக்கு எது வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து இந்த பக்கம் இதெல்லாம் முடிஞ்சிட்டு, இதோட ஒரு இது முடிஞ்சிட்டு, இப்போ நான் பேசிட்டு வந்தது ஃபுல்லாகவே ஃபர்னிச்சர். அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம், இந்த வீட்டுக்கு தேவையான அடுப்பு, சைக்கிள்,
மிக்சி இந்த இது எல்லாம் இந்த இதில் வேற மாதிரி வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு இது எல்லாமே இதில் இருக்குது. எனக்கு நான் தனியாக வந்திருக்கனால எனக்கு சுற்றி பார்க்க ஒரு மாதிரியாகவே இருக்குது. சம பெரிய இடம் இது, இதை சுற்றி பார்க்கணுன்னா நமக்கு வந்து ரொம்ப நேரம் தேவைப்படும். அதுக்கு கூட யாராச்சும் ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இதுதான் சூக்கு சும்மா, எல்லா ஐட்டமும் செகண்ட்ஸில் கிடைக்கும் அப்படின்னு இவன்ட்ட போய் சொல்லிட்டாங்க. ஃப்ரெஷ்ஷும் இருக்கும், செகண்ட்ஸும் இருக்கும், எல்லாம் டோட்டல் இந்த திங்ஸ் அந்த திங்ஸ்னு இல்லை, எல்லா திங்ஸும் இருக்கும். எனக்கு வந்து நான் திரும்பி இப்போ ரூமுக்கு போய் சமைக்கிற வேலை இருக்குங்கிறனால நான் கிளம்பிட்டேன். நான் மட்டும் வந்து தனியாக சுற்றுறது எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் என் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா இங்கே வந்து நான் ஃபுல்லாக இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நீங்கள் வந்து வாங்கலாம். அரதினாருக்கெல்லாம் பர்ஃப்யூம் பார்த்தாங்க, குமிச்சு போட்டு வச்சுருக்காங்க, அரதினார் தான் அது. அப்புறமா இன்னொன்று நிறையா பார்த்தேன், லோ ப்ரைஸு நிறையா இருந்துச்சு. இங்கே என்னென்னவோ இருக்குதே மொபைலோ, இங்கே வந்து சாம்சங் S23 அல்ட்ரான்னு போட்டு ஒருத்தன் ஒரு ஒரு பையை விரித்து போட்டு உட்காந்துருக்கான். அடுத்து அங்கே ஒருத்தன் உட்காந்துருக்காங்க, இங்கே பாருங்க. பட் இது எல்லாம் அந்தந்த ஃபோன் தான். அந்த ஃபோனை நீங்கள் திறந்தீங்கன்னா உள்ளார வேறு ஃபோன் இருக்குங்க. அந்த பாக்ஸு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிறது வந்து ஒரு சைனா ஃபோனு. பட் மாடல் எல்லாமே ஒரே மாடல் தான். இங்கே வந்து ஃபோன் வாங்கிடாதீங்க, மற்ற கேஜெட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கலாம், நல்லா இருக்குது. அதே மாதிரி ரேட்டு கம்மியாக இருக்குது. பர்ஃப்யூம்லாம் நான் உள்ளே அடித்தேன், இது முடிஞ்சிட்டு வாசமே இல்லை எனக்கு, சுத்தமாக வாசம் தெரியல. காலையில் அடித்த அத்தர் கூட எனக்கு இன்னும் வாசமாக இருக்குது, பட் இந்த ஸ்மெல் இல்லை. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சூக்கு ஜும்மா மறக்காமல் வாங்க. இந்த சூக்கு ஜும்மாக்கு எப்படி வரணும் அப்படின்னா, எனக்கு வந்து நான் வந்து டைரக்ட் பஸ் கிடையாது, அதனால் நான் மாலியா போயிட்டு மாலியாலேருந்து 21 நம்பர் பஸ்ஸு, அதாவது ஃபர்வானியா போகிற பஸ்ஸு வந்து இந்த பக்கம் வரும். ஸோ அதில் ஏறி வரலாம். அந்த பஸ்ஸில் வந்து நம்ம சூக்கு ஜும்மானு சொல்லி இறங்கிட்டோம் அப்படின்னாலே இந்த பேக்ஸில் தெரியுதுல, இதுதான் சூக்கு ஜும்மா. வேறு லெவல், சொல்ல வார்த்தை கிடையாது. பெஸ்ட்டு ப்ரைஸில் ஊருக்கு போகிறவங்களே இங்கே வந்து திங்ஸ் வாங்கலாம். ஒரு வாட்ச் பார்த்தேன், செம கிளாஸியாக இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து 5 தினார் சொன்னான், ஃபைனல்னு 4 சொன்னான், 2 தினார் தெரியா அப்படின்னா 3 தினாருக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ நான் வாங்குகிற ஐடியாவில் இல்லை, பட் இருந்தாலும் நான் சும்மா பேசி பார்த்தேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோ பார்த்துங்க, நீங்கள் எப்படி இருந்துச்சு சூக்கு சும்மான்னு சொல்லுங்கள். இதை விட நிறையா இருக்குது உள்ளார, எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண டைம் இல்லைங்க, என்ன பண்ணுறது. நான் நெக்ஸ்ட் டைம் வந்தேன் அப்படின்னா இன்னும் சூப்பராக 1 by 1 எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன்னா அழகாக இது பண்ணியிருப்பேன், பட் சிங்கிளாகவும் என்னால் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய், சி யூ.